வணக்கம், இது உங்கள் ஆன்லைன் மரத்தமிழன். தாயாக தான் பேச ரொம்ப என்ன பண்ணப்போ இந்த மூலிகை பற்றி கேட்க போகிறோம். நாங்கள் போய் நம்ம ஜீரி கேட்போம். இது என்ன பண்ணுறீங்க? அதான் சும்மா வேப்ப மாட்டாடியில் சாமி இதாக இல்லையான்னு பார்த்துங்க. ரொம்ப நான் வேற என்ன பண்ணேன்னு நினச்சேன். வேற என்னண்ணா? ஒன்றும் இல்லை ஜி. வேப்ப மரத்துக்கு வேர் பிடுங்கன்னு பார்த்தியா? எப்படி ஜி கரெக்டாக சொல்லிச்சா? நினைக்கிறேன் உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்தீங்கன்னா என்ன கேட்பீங்க? என்ன எல்லாம் தெரிஞ்சுதாடா இருக்கிறோம் நாங்கள். என்ன பண்ணிட்டியா? ஒரு புது டவுட் வந்து. எப்போ அந்த ஊர்லேருந்தா? ஊர்லேருந்து வந்து ஒரு மூணு நாளாகுது. ஆ சரி, ஒரு புது டவுட் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு செடி இருக்கும்ல, இந்த தாத்தா தலைவெட்டி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வச்சா கூட இந்த புண்ணில் சரியாக சொல்லுவாங்கல்ல, பத்தம் அந்த புண்ணெலாம். ஆமாம், அதை வச்சா புண்ணு சரியாகுது. இதை வச்சா என்ன சரியாகும்? இதை வச்சாலும் புண்ணு சரியாகும். அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அதுக்கு பேர் கிணற்று பாசான். பார்த்துக்கிறல்ல? ஆ பார்த்துக்கிறேன் சார். அதுக்கு பேர் கிணற்று பாசம். கிட்டத்தட்ட அந்த மூலிகையும் இதே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன இலையாக இருக்கும், கொஞ்சம் தடிமலாக இருக்கும் இலை. இது வந்து பார்த்தீங்கன்னா கரிசலாங்கன்னின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? மஞ்சள் கரிசலாங்கண்ணி இது, அதுதான் இது. அற்புதமான ஒரு மூலிகை. இதை வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுங்கிறாங்கன்னு கேட்டால் போலியான மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுங்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது போலியான கரிசலாங்கண்ணியா இல்லையான்றதை விட இதில் மருத்துவ குணம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டோம். இது ஏற்கனவே என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த தழை இப்படி கசுக்கின உடனே கருப்பாக தெரிதா? இது வந்து ஒரு வகையான காயகற்ப மூலிகை. இது இப்போ எடுத்தீங்கனாலும் சாறு இல்லை. இதே காலையில் நேரத்தில் எடுத்து இவ்வளோ நேரம் கசுகினா கிட்டத்தட்ட 4-5 சூடு சாறு வந்திருக்கு இதில். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வெயில் டைமில் இதில் சாறு இருக்காது. இந்த வருது பார் தெரிதா? ஆமாம். எவ்வளோ கருப்பாக வருது தெத்தா? ஆமாம் ஜி. இதுதான் வந்து காயக்கற்ப மூலிகை. இதுவும் காயக்கற்ப மூலிகையில், காயக்கற்ப மூலிகைனா என்னான்னு கேட்டிங்கன்னா, இதை தொடர்ச்சியாக 48 நாள் கம்பல்சரி காலையில் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 10 இலையோ அல்லது 10 இலைன்னு இல்லை 20 இலை கூட சாப்பிட்லாம். இதில் எந்த விதமான கசப்பு விசப்பு அந்த அளவுக்கு சுவையெல்லாம் இருக்காது. சாப்பிட்டுப்பார், அருமையாக இருக்கும். அப்போ தொடர்ச்சியாக இதை வந்து காலைல காலைல ஜூஸ் போட்டு ரெகுலராக ஒரு 200 ml கசக்கலண்ணா, 200 ml ரெகுலராக வந்து எடுத்துன்னு வந்தீங்கன்னா நரை திரை மூப்பு. 50 வயசுக்குள்ளவன் சாப்பிட்டான்னா 25 வயசுக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்குள்ளே வந்துடுவான். அப்போ தொடர்ச்சியாக பயன்பாட்டிலே வச்சுட்டு இருந்தான்னா என்ன ஆகுன்னு கேட்டினா, கண்ணு தெரியாதவன், முடி நரைச்சி போனவன், முகத்தில் சுருக்கம் வந்து போனவன், அதாவது ஒரு 90 வயசு தாத்தாகிறாரு, அவர் ரெகுலராக இந்த மூலிகையை வந்து கொடுத்துன்னு வர அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு ரேஞ்சுக்கு சுறுசுறுப்பாகிடுவார். அவர் உடம்புல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் போய் எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம். அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதத்துலையும் எல்லா விதத்துலன்னா மற்றவன் நிறைய பேர் கேள்வி கேட்பான். இது பரிசோதனைக்கு ஏற்கனவே உட்படுத்தப்பட்ட மூலிகை நம்மக்கிட்ட. ஏன்னு கேட்டிங்கன்னா 70 வயசுக்காருக்கு நம்ம இதை கொடுத்து எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த 70 வயசுக்காருக்கே வந்து அவரே வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு. என்னன்னு கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலிகை சாப்பிட்றதன் மூலிமா அவருக்கு ஆண்மை விழிப்பு நிலைக்கு வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது இந்த மூலிகையை சாப்பிட்றதால அவருக்கு உடம்பில் வந்து சிவப்பு அணுக்கள் ரத்த அணுக்கள் அதிகமாக மாறி, அதாவது எழுந்து நடக்கவே முடியாத இருந்தவர் நல்லா இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டார் ஆள். அது மட்டும் இல்லை, விந்து உற்பத்தி அதிகமாக இருக்குது. ஆண்மை குறைவுக்கு ஒரு அற்புதமான மருந்து. இதை ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் காலைல காலைல ஜூஸ் போட்டு குடித்தான்னு சொன்னால், குளித்த முதல் நாளே லைட்டாக தெரியும், 2வது நாள் அதை விட நல்லா தெரியும், 3வது நாளே அவனுக்கு எந்த நேரமும் சுத்தினா இருப்பான், என்னடா இது என்னடா இதுன்ற அளவுக்கு அவன் மனசை வந்து அலபாய வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு, ஏன்னு கேட்டால் உடம்பை சீராக்குனா தான் அதெல்லாம் சீராகும். அந்த வகையில் இது வந்து அற்புதமான ஒரு மூலிகை.
இதை வந்து ஆண்மை குறைவுக்கு, ஆண்மை குறைவுக்கு மட்டும் நான் சொல்ல வரல, பொதுவாகவே உடலில் ஏற்படக்கூடிய சுகர் ஆகட்டும் கேன்சர் ஆகட்டும் எல்லா வியாதிக்குமே இது ஒரு அற்புதமான மருந்தாக மாறுது. இதை ரெகுலராக அதாவது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அதிலேருந்து வெளியே வந்துடலாம். அது முக்கியமாக எல்லாத்துக்கும் முன்னாடி, ஏன்னா நிறைய பேர் இந்த ஆண்மை கோளாறுக்கு தான் நிறைய பேர் மருந்து கேட்டு நம்மளை தொலை பண்ணிட்டு கிடக்கிறானுங்க. அதுக்காக இந்த மூலிகை நம்ம அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இருக்குது. அதோ நீ திடீர்னு வந்து கேட்டதாக எனக்கும் ஞாபகம் வந்துடுச்சு. பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட மூலிகைன்றதுனால இதை வந்து நம்பிக்கையாக 100% கேரண்டியாக நம்ம வந்து இதை பதிவு பண்ணுறோம். இன்னும் அதை வந்து கிட்ட, அதாவது 4 செடி கையில் வச்சுன்னு காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. நல்லா கிட்ட எடுத்துகிட்டு போய் அந்த செடி இருக்கிற இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு இலை எப்படி இருக்கும் செடி எப்படி இருக்குன்றத சிறப்பாக காட்டுங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெளிவு பிறக்கும். வாங்க வாங்க, இங்கே தான் பிடுங்கண்ணா. தட்ஸ் இட். ஏ பூ, இதுதான் பூ. ரீப்ளேஸ் பண்ணுறோம் செடியை. ஓகேவா ஜி, நம்ம சொல்லுங்கள் ஜி. கீழே 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 காமி, நல்லா காமி. பூவும் செடியும் சேர்த்து காமி. இன்னும் நிறைய பூ இருக்கிற இடத்துக்கு போ. போ அண்ணன், போ. நன்றி ஜி, சொன்னதுக்கு. நிறைய, அதாவது தமிழ் மக்களுக்கும் உலக தமிழ் மக்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு, இவ்வளோ நேரம் நான் பார்த்த மூலிகையின் அற்புத வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், பார்த்து முடித்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட மூலிகை எங்கு கிடைத்தாலும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முழுமையான கோரிக்கை. நிச்சயமாக நான் கூறியது முற்றிலும் உண்மை. இது போலி என்றோ அல்லது விளையாட்டுத்தனமாக இருந்து விடாமல் அனைவரும் உபயோகப்படுத்தி அனைத்து உடல் உறுப்புகளையும் பலம் பெறவும் நீண்ட நாள் உயிர் வாழவும் இந்த மூலிகை பயன்படுத்துங்கள் என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன். தம்பி பேசுப்பா. ஹாய், இதே மாதிரி நாய்க்கு ஒரு செடி பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே. ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு சேனல் இருக்குது நம்ம சேனல், காதோடு தான். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரோம் லிங்க்கு. லிங்க்கில் போய்ட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.